திராவிட முன்னேற்ற கழகம் முக ஸ்டாலினை ஃபாலோ பண்ண காலம் முடிஞ்சு போய் இப்போ உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ஒட்டுமொத்த கட்சியுமே கைக்குள்ள வைக்கிறதுக்கான வேலை தொடங்கியிருக்கு. அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக செய்ய தொடங்கியிருக்காரு. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, உளவுத்துறையவே முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருமை பொங்க பேசிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள். இதையும் ரொம்ப ரகசியமாக சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும், உள்ளே இருக்கக்கூடிய விடயங்களாகட்டும், அது எல்லாமே உளவுத்துறை மூலியமாக தான் ஆட்சியாளர்களுக்கு நேரடியாக போய் சேரும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய, குறிப்பாக டிஎம்கேயில் இருக்கக்கூடிய 72 மாவட்ட செயலாளர்கள், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய வாரியாக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களில் இருந்து எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஏடிஎம்காவாகட்டும், எதிர்கட்சியாகவே செயல்படக்கூடிய பாஜகவாகட்டும், இவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத உளவுத்துறை மூலியமாக தான் தலைமைக்கு வரும். அந்த வகையில் திமுக தலைமைக்கு வரக்கூடிய எல்லா தகவல்களுமே ஒட்டுமொத்தமாக இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு மீட்டிங்கில் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத துரைமுருகனை தாண்டி ஏவா வேலுவை கடந்து அதற்கப்புறம் கே என் நேரு முதற்கொண்டு முக்கியமான சீனியர் அமைச்சர்கள் பொன்முடி முதற்கொண்டு எல்லாமே உதயநிதி ஸ்டாலினை மையப்படுத்தி தான் நகண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்படின்னா துணை முதல்வர் போஸ்டிங் அவருக்கு கொடுத்துட போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை நோக்கி நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக சேலம் மாநாடு முடிஞ்சதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வருக்கான போஸ்டிங் கொடுத்து அழகு பார்க்கப்படும். அந்த மணிமகுடத்தை கண்டிப்பாக சேலத்தில் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கணியை அந்த இடத்துல வச்சு தட்டி பறிக்கணுங்கிறதுக்காக தான் சேலத்தில் வச்சுருக்காங்க இளைஞரணி மாநாடு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான முறையான அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நாளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏன் திருப்பூரில் வைக்கலை, ஏன் கோயம்புத்தூரில் வைக்கலை, ஏன் மதுரையில் வைக்கலை, ஏன் திருச்சியில் வைக்கலை? கலைஞர் ஒரு விஷயத்தை தேர்தலுக்கான ஒரு விடயத்தை தொடங்குறாருன்னா திருச்சியில் வச்சு தான் தொடங்குவார். அங்கே தான் முதல் மாநாடு தொடங்கப்படும். அந்த வகையில் திருச்சியில் வச்சு தொடங்காமல் ஏன் இளைஞரணி மாநாடை உதயநிதி ஸ்டாலின் சேலத்தில் வைக்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர்னு சொல்லப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த ஊர் அது அப்படிங்கிறதுனாலையும், அந்த இடத்துல வச்சு மாஸ்க் காட்டுறதுக்கான முயற்சியையும், இல்லந்தோறும் இளைஞரணி அப்படிங்கிறதுல அந்த ஒரு 13 தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்கல்ல, அந்த விஷயத்தில் முக்கியமான ஒரு பங்கு இல்லந்தோறும் இளைஞரணி அப்படிங்கிற ஒரு விடயத்தை மையப்படுத்தி செஞ்சுருக்காங்க. இந்த தீர்மானங்களே ரொம்ப முக்கியமான தீர்மானமாக அதை பார்க்கப்பட்டது. நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, வாக்காளர்கள் எல்லாத்தையும் கவரக்கூடிய வகையில் பூத்து ஏஜென்ட்டுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 66,000 பேரை ஒன்றா சேர்த்து அறிவாலயத்தில் மீட்டிங் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே பிளான் போட்டது. ஆனால் அதில் 12,000 பேரை மட்டும்தான் வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாதுங்கிறதுனால 12,000 பேரை மட்டும் கூட்டி அவங்களுக்கான ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு நாள் முழுவதும் நடந்த அந்த மீட்டிங்கில் சோர்வாகி ஒய்யாரமாக வந்து ஏறி குதித்து போன உடன்பிறப்புகள் ஏராளமான பேர். அதனால் இப்படி டிஎம்கேயில் இருக்கக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட்டுகளாகட்டும், வார்டு ரீதியாக அதை பார்க்கக்கூடிய நபர்களாகட்டும், அவங்க எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயமாக எது கொடுக்கப்படுது டார்கெட் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்களை அடுத்து சில மாதங்களில் இணைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய அஜெண்டா. இது எல்லாத்தையும் கடந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் போஸ்டிங் அப்படிங்கிறது சேலம் மாநாடு முடிஞ்சதற்கு பிறகு முறையான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆந்திரா மாதிரி வந்து 2 இல்லை 3 இல்லை ஒரு 5 துணை முதல்வர்களை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளானில் தமிழ்நாடு இருக்கான்னு கேட்டால், கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் போஸ்டிங் அப்படிங்கிறது இன்னொரு அமைச்சருக்கும் சேர்த்து, அதாவது முத்துசாமிக்கு சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இடையில வந்து அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது அவருடைய இமேஜை இறக்கிருச்சு அப்படிங்கிறாங்க. அமுதா ஐஏஎஸ் கூட வந்து பக்கத்தில் உட்காந்து சிரிக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இவர் துணை முதல்வர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு முத்துசாமிக்கு வந்து ஒரு பெரிய அளவிலான தகுதியுடைய நபர் கிடையாது அப்படிங்கிறத ஒரே ப்ரெஸ் மீட்டில் அவரே போட்டு உடச்சிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் டாஸ்மாக மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வருக்கான ஒரே போஸ்டிங் அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு. டாஸ்மாக் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே இன்னொரு வார்த்தை ஞாபகம் வருது, நம்ம தலைப்புலேயே வச்சுருக்கோம், கலட்டி விடப்படுகிறாரா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற வார்த்தை. நிஜமாகவே அதுதான் உண்மையாக போகுது. செந்தில் பாலாஜியினுடைய ஒட்டுமொத்த அந்த இமேஜும் இறங்கி போய் நிற்கிது. செந்தில் பாலாஜியால் ஆட்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய அளவிலான அவமானகரமான ஒரு சின்னமாக செந்தில் பாலாஜி மாறிட்டாருங்கிற மாதிரியான விடயங்கள் தொடர்ந்து பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு.
நெகட்டிவ் இமேஜை டிஎம்கேவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய அமைச்சர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சராக செந்தில் பாலாஜி பார்க்கப்படுறார். கரூரும் கோயம்புத்தூரும் செந்தில் பாலாஜியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஏரியாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ஒரு நிகழ்ச்சி நடத்துறது அப்படின்னா மாநாடையே கூட்டி நடத்துவார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினாலேயே புகழப்பட்ட ஒரு நபராக செந்தில் பாலாஜி இருந்தாலும், தலைவர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு நபராக இருந்தாலும், இடிஎம்கேலேருந்து டிஎம்கேவுக்கு வந்து இன்றைக்கி டிஎம்கேயில் குளச்சி இருக்கக்கூடிய ஒரு நபராக செந்தில் பாலாஜி இருந்தாலும், இன்றைக்கி அவர் அவருடைய பினாமிகள் மூலமாகவும் அவருடைய தம்பி அசோக் மூலியமாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கார். குறிப்பாக அவருடைய உறவினர்களில் முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடியவராகட்டும், நண்பர்களில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், முக்கியமான மூணு பேர் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். கார்த்திக் உள்ளிட்ட நபர்கள் மூலியமாக அவர் ஏற்கனவே சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காருங்கிறதுனால ஒட்டுமொத்த மாவட்டத்திலையும் அவருக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு சுமையை தூக்கிட்டு போகணும் எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை கலட்டி விடுறதுக்கு திமுக அரசு தயாராகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈடிட்டிருந்து காப்பாற்றுறதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க டிஎம்கே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக வந்து செந்தில் பாலாஜி சிறையை விட்டு வெளியில் வரும்போது ஒரு டம்மி பீஸாக தான் வெளியில் வருவார் அப்படிங்கிற மாதிரியான விவரங்களும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ரிலேட்டடாக சீனியர் அமைச்சர்களே இதைத்தான் வந்து முக ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே செந்தில் பாலாஜியை மறுபடியும் அமைச்சர் போஸ்டிங்கில் அவருக்கு ஒரு துறை கொடுத்து, துறை இல்லாத அமைச்சராக இன்றைக்கி இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் இருந்தாலும், அமைச்சர் போஸ்டிங்லேயே இன்னும் சில வாரங்களில் செந்தில் பாலாஜி அமைச்சர் போஸ்டிங்கில் இருந்தும் கலட்டி விடப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நிச்சயமாக ஒளிபரப்பாகும் அப்படிங்கிறது தான் கழக உடன்பிறப்புகள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. திமுகவில் அடுத்த அதிரடியான சில விஷயங்களை மாற்றுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி மாவட்ட செயலாளர்கள் 10-11 பேரை மாற்றுவதற்கான அதிரடியான வேலைகளை திமுக தலைமை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் யாரெல்லாம் முக்கியமான நபர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர்களுக்கான போஸ்டிங் கொடுக்கப்படும் அப்படிங்கிற எழுதப்படாத உத்தரவுகள் பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களாக இருந்து அவங்க செய்த தில்லுமுள்ளுகள் எல்லாத்தையுமே உளவுத்துறை மூலியமாக டைரக்டாக திமுகவினுடைய தலைமைக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஒட்டுமொத்தமாக வந்து டிஆர் பாலவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே இன்னொரு பக்கம் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் பக்கம் சாயக்கூடிய நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தை பொறுத்தளவில் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் இருக்கக்கூடிய எம்பிகளுக்கே இந்த நிலைமைனால், லோக்கலில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் வரலையோ அவங்களையெல்லாம் நீக்குவதற்கான வேலைகளையும், உள்ளடி வேலைகள் பார்க்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை மாற்றக்கூடிய வேலைகளையும் கட்சியினுடைய தலைமை செய்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்குங்கிறாங்க. அந்த வகையில் வேலூரில் நம்ம துரைமுருகன் அவங்களுடைய பையனாக இருக்கக்கூடிய கதிரானந்த் அவருக்கும் நந்தகுமார் அப்படிங்கிற மாவட்ட செயலாளருக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து துரைமுருகன் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நந்தகுமார் வந்து யாருடைய ஆளாக இருக்காங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக இருக்கார். கதிரானந்து அந்தளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கம் கிடையாதுங்கிறதுனால கதிரானந்தனுடைய பவர் வந்து கம்மியாயிட்டு இருக்கு வேலூர் பக்கம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வேலூர் கிழக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா அமைச்சர் காந்தியினுடைய மகன்கள் எல்லாமே. இன்னொரு பக்கம் ஈஸ்வரப்பா அவரும் அதிகமான அளவில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் தான் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமான ஒரு நபராக இருக்கிறதுனால அமைச்சர் காந்தியினுடைய மகன்களுக்கும் இவருக்கும் இடையில பெரிய வாக்கியா சண்டை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ மாவட்ட செயலாளருடைய போஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப வரம்பு. அந்தந்த மாவட்டத்தில் அவங்கவுங்க தான் கிங்கு. அதனால தான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ரெண்டு பேரை வந்து போஸ்டிங்கில் போடுறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சாங்க. டிஎம்கேயில் வந்து மதுரை மாவட்டத்தில் தான் அதிகமாக வந்து ஒன்றியங்கள்லாம் பிரிக்கப்பட்டது. 2020 பிரிக்கப்பட்டு அதுக்குண்டான வேலைகள்லாம் செஞ்சாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் வந்து புதிது புதிதான மாற்றங்களை நோக்கி வந்து டிஎம்கே தலைமை வந்து முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த வகையில் வேலூரை தாண்டி நம்ம கோயம்புத்தூர் பக்கம் போகும்போது செந்தில் பாலாஜியினுடைய மாவட்டமாக இருக்கப்படுது கரூருக்கு பக்கத்தில். கோயம்புத்தூர்லேயே போய் நேரடியாக செட்டிலாகி ஏகப்பட்ட வேலைகளை வந்து டிஎம்கேக்காக செஞ்சு கொடுத்தவர் தான் செந்தில் பாலாஜி. ஏன் அப்படின்னா கோயம்புத்தூரை பார்த்துக்க ஆளே இல்லை அப்படின்னு டிஎம்கே நினைக்கும் போது கரூர்லேருந்து நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே ரூம் போட்டு அங்கேயே வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சார்.
அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நெருக்கடியாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா கார்த்தி அப்படிங்கிற நபர். இவர் வந்து தொடர்ந்து செந்தில் பாலாஜி இப்போது அரெஸ்ட் பண்ணி சிறையில் இருக்கக்கூடியதுனால தன்னுடைய எல்லையை விஸ்தரிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் கார்த்தி வந்து பயங்கரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இடையில ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அந்த ஆடியோ வந்து டிஎம்கே தலைமைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜியினுடைய இடத்த கார்த்தி பிடிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம். ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நபர்கள் எல்லாமே இப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து கார்த்தி பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் சொல்லப்படுது. இதில் தலைமைக்கு என்ன லாபம் நட்டம் அப்படிங்கிறத தாண்டி செந்தில் பாலாஜியினுடைய பவர் கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதில் திருப்பூர் திமுக இன்னும் ரொம்ப மோசமாகவே தான் இருக்குது. மேயர் தினேஷ்குமார், அதுக்கப்புறம் சுவாமிநாதன், செல்வராஜ், கார்த்திகேய சிவசேனாதிபதி, இந்த நாலு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய போட்டி அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூரில் ஏகப்பட்ட பஞ்சாயத்தை கூட்டிடுன்னு திமுக தலைமைக்கு வந்திருக்கக்கூடிய தலைவலிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. என்னப்பா அது ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு முனை போட்டி இருக்குன்னு கேட்டால் இந்த ஊரில் மட்டும் நாலு முனை போட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய தலைமையே வந்து எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வில் இருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணப்பட்ட காலத்தில் இருந்தே இந்த மாதிரியான பிரச்சனைகள், யார் அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் கட்சி வந்து கலைஞ்சு போயிட்டுருக்குங்கிறத யதார்த்தமாக புரிஞ்சுக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து உட்கட்சி பூசல் தான் அப்படின்னு சொன்னாலுமே மாவட்ட செயலாளர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏன் மாவட்டத்துக்குள்ளே நீ வந்துட்டியா, ஓ மாவட்டத்துக்குள்ளே நான் வர்றேன் பாரு, ஓ மாவட்டத்துக்குள்ளே உள்ளடி வேலையை நான் செய்கிறேன் பாரு அப்படின்னு தொடர்ந்து இவங்க செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அப்படிங்கிறது கட்சியினுடைய தலைமையை கடுப்பாக்கி வச்சுருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த நாமக்கல் பக்கம் வந்து மதுரா செந்தில் அப்படிங்கிற மாவட்ட செயலாளர் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. கரூர் மாநகராட்சி கவுன்சிலர் சக்திவேல் மூலியமாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. மாவட்ட செயலாளர் மைதீன்கான் நெல்லையில் வந்து அவர் அடிக்கக்கூடிய கூத்து அப்படிங்கிறது ஏராளமாக இருக்குங்கிறாங்க. சென்னை மேற்கில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சிற்றரசு, இவர் மேலே இருக்கக்கூடிய புகார் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது அப்படிங்கிறாங்க. சிற்றரசு மேலே வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒய்யாரமாக எல்லார் பக்கமும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் டிநகர் சத்யாவில் தொடங்கி ஒட்டு மொத்தமாக டிஎம்கேல உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமாக இல்லாத நபர்கள் எல்லாமே அடுத்தடுத்த காலங்களில் கலட்டி விடப்பட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. உலக தமிழாராய்ச்சி மாநாடுலாம் ஒன்று நடந்ததில்ல மலேசியாவில், அப்போ கூட வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்ல விஷயத்தையும் உதயநிதி ஸ்டாலின்கிட்டையே கேட்டு தான் சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறாராம் முக ஸ்டாலின். அந்த வகையில் உலக தமிழாராய்ச்சி மாநாடுக்கு நிதி ஒதுக்குறதையும் சரி, ரெண்டு அமைச்சர்கள் அங்கே போய் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் சரி, உதயநிதி ஸ்டாலினுடைய அனுமதி இல்லாமல் முக ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான முடிவும் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதில் சபரீசன் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் சும்மா நம்ம யூடியூப் சைடில் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர, சபரீசன் வந்து வெளியில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்லையும் பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய வேலைகளையும் மட்டும்தான் கவனமாக இருக்காரே தவிர, இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே, இந்த மாசைகளை பராமரிக்கக்கூடிய வேலையையும் மாசைகளுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வேலையையும் மாசைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கக்கூடிய வேலைகளையும் மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிற வார்த்தையவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரக்கூடிய வேலையையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. துணை முதல்வர் போஸ்டிங்கில் உதயநிதி ஸ்டாலின் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் கண்ட்ரோலில் எடுப்பார். அப்படி இல்லாட்டி களையப்பட்ட மாசைகளை களைஞ்சி விட்டுட்டு புதிய லிஸ்ட்டோட துணை முதல்வர் போஸ்டிங்கில் போய் அவர் உட்காருவாருங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இது எல்லாம் எதுக்கு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அரசியல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய வாழ்வில் இருந்து பிரிக்க முடியாத ஒன்று. அரசியல் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால் வாழ முடியும். அதனால தான் என் கையெழுத்து என் மக்களுக்கானதுங்கிற தலைப்போடு உங்கள்கிட்ட தினந்தோறும் பேசிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.